வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கோதுமை தக்காளி தோசை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே மொறுமொறுப்பா சூப்பரா இருக்க போகுது. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ரவை. இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கலந்து விட்டுறலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுடலாம். அடுத்து ரெண்டு தக்காளி நல்லா பழுத்ததா எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம கட் பண்ணி கூட சேர்த்திடலாம். அடுத்தது நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இதை லைட்டா நம்ம நல்லா மைய அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை நம்ம இந்த மாவு கூட ஊத்திடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டா கிடைக்கும். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சிருங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் நல்லா பொடிய கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். தோசைக்கல் வந்து இது நல்லா காஞ்சிடணும், அப்பதான் நம்மளுக்கு இந்த தோசை ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இதே மாதிரி ஊத்திட்டு நம்மளுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஊத்தி ஃபில் பண்ணிக்கோங்க. இத சுத்தி எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ விட்டுக்கோங்க. இந்த தோசைக்கு நம்ம சைட் டிஷ் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னியோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே மொறுமொறுப்பான கோதுமை தக்காளி தோசை ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.